நாடு முழுவதும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய மணிப்பூரினுடைய வன்முறை கண்டித்து இந்திய நாடே இன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. நண்பர்களே, இன்றைக்கு மணிப்பூர்ல நாங்கள் இரண்டு பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு கொடூர நிகழ்வு இந்தியாவை வெட்கி தலைக்குனிய வைத்திருக்கின்றது. இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற லாயக்கற்றவராக பிரதமர் மோடி இருக்கின்றார். ஒட்டுமொத்த வன்முறைக்கும் காரணம் மோடி, பாஜக அரசு, ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ்ஸும் பாஜகவும் தன்னுடைய அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்காக அமைதியாக இருந்த மணிப்பூரை இன்னைக்கு வன்முறை காடாக மாற்றியிருக்கின்றார்கள். அங்கே இரண்டு மக்கள் இன மக்களுக்கிடையே ஒரு மோதலை உருவாக்கி இருக்கின்றார்கள். மெய்த்தி எனக்கூடிய மக்களை அவர்களுக்கு பழங்குடி அந்தஸ்து தருகணும் என்று வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியின் பெயராலே அந்த மெய்தின மக்களை குக்கியின மக்களுக்கு எதிராக வன்முறையை கட்டவிழ்த்து விடக்கூடிய வேலையை அந்த மாநிலத்துடைய கேடுகட்ட முதலமைச்சர் செய்திருக்கின்றார் என பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றோம். மே 4ஆம் தேதி பெண்களை வல்லுறவு ஆக்கக்கூடிய கொடூர நிகழ்வு அரங்கேற்றமா இருக்கின்றது. 800லிருந்து 1000க்கும் மேற்பட்ட அயோக்கியர்கள் அதை வேலை செய்திருக்கின்றார்கள். அதை தட்டி கேட்க லாயக்கற்ற ஒரு அயோக்கியனை இன்றைக்கு நாம் பிரதமராக கொண்டிருக்கின்றோம். மோடி அவர்கள் நேற்று வாய் திறந்து பேசுகிறார். என்ன பேசியிருக்கின்றார்? இவ்வளவு வன்முறை 2 மாதத்துக்கு மேலாக மணிப்பூரிலே வன்முறையை பாஜகவுடைய முதலமைச்சர் உருவாக்கி இருக்கின்றார். மலைப்பகுதியில் குக்கி மக்களை அங்கே இருக்கக்கூடிய மக்களை என்னன்னா வெளியேற்றக்கூடிய நடவடிக்கையை அந்த பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் செய்திருக்கின்றது. கஞ்சா வச்சிருக்கிறாங்க, தீவிரவாதிகள் உள்ளே வந்துட்டாங்க, வன்முறையாளர்கள் ஆக்கிரமிப்பாளர்னு குக்கி மக்களை அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் பேசுகிறார். பாஜக பேசுகிறது, ஆர்எஸ்எஸ் பேசுகிறது. ஆக்கிரமிப்புகளை அகற்றுகிறோம் என்ற பெயர் மலைவில் இருந்தக்கூடிய ஏராளமான தேவாலயங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன. கிறிஸ்துவ தேவாலயங்கள் எரியூட்டப்பட்டிருக்கின்றன. தடுத்த மக்கள் 100க்கும் மேற்பட்ட மக்களை கொலை செய்திருக்கின்றார்கள். அதை கொலை செய்தது மட்டுமல்லாமல் அங்கிருக்கக்கூடிய பெண்களை வல்லுறவுக்கு உட்படுத்தியிருக்கின்றார்கள். இது அத்தனையும் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா நிகழ்ச்சி நிரலை மேற்கொள்வதற்காக இந்த நாட்டில் கூடிய மக்களை மத அடிப்படையில் பிளவுபடுத்தி அரசியல் நடத்தக்கூடிய அந்த கேடுகட்ட செயலுக்காக மணிப்பூரை இன்னைக்கு வன்முறை காடாக மாற்றியிருக்கின்றார்கள். எனவேதான் நாடாளுமன்றத்தில் பதில் சொல்ல தானியற்ற ஒரு பிரதமரை நாம் வைத்திருக்கின்றோம். ஏன் நேரில் வந்து பேச வேண்டியதான பிரதமர், ஓடி ஒளிர பிரதமர், பிரான்ஸ் நாட்டு அதிக பெண் அதிபருக்கும் வேற ஒரு நாட்டு அதிபருக்கும் அவங்களுக்கு தேவையான கிப்ட் பொருட்களை வாங்கி கொடுத்திருக்க அலையக்கூடிய பிரதமர், உலகம் முழுக்க வேஷம் போடக்கூடிய பிரதமர் சொந்த நாட்டு மக்களை இன்றைக்கு நிராயுதபாணியாக்கி கொன்று குவித்திருக்கின்றார். இந்த கேடுகட்ட அவலத்தை எதிர்த்து நாடே கொந்தளிக்க வேண்டும். இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்க பிஜேபிக்கு எந்த அருகதையும் இல்லை, மோடிக்கு எந்த அருகதையும் இல்லை. பாஜக கட்சியை சார்ந்த நண்பர்கள் தயவு செய்து யோசிச்சு பாருங்க. உங்க நீங்க போட்டி போட்டு ஜெயிச்சு எம்எல்ஏ ஆவங்க, எம்பி ஆவங்க, ஆனால் ஒரு நாட்டில் இருக்க மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி அவர்களுக்கு மதவெறி ஊட்டி அதன் பேராலை கலவரம் நடத்தக்கூடிய ஆர்எஸ்எஸ் அயோக்கியத்தனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு எதிராக ஒன்றுபட்ட இந்தியாவே இன்றைக்கு போராடுகிறது. இந்த பிஜேபி அரசாங்கம் பெண்களை எப்போதுமே மணிப்பூர்ல மட்டுமல்ல மல்யுத்த வீராங்கனைகள் போராடினார்கள், நீதி கிடைத்ததா? எல்லா காலகட்டத்திலும் பாதிக்கப்பட்ட ஆசிபா முதல் காஷ்மீர்ல இருக்க ஆசிபா குழந்தை முதல் எல்லா இடங்களிலும் பார்த்தினா பெண்களை இவர்கள் வல்லுறவு வல்லாங்கு செய்வதில் ஆர்எஸ்எஸ் ஒரு கருத்து இருக்கின்றது. ஏனால் சவார்கரே அவருடைய அரசியல் ஆதாயத்துக்காக மற்ற மதத்தை சார்ந்துள்ள வேறு இனத்தை சார்ந்த பெண்களை பாலியல் வல்லூர் செய்வதற்கு வலியுறுத்தியவர் தான் சவார்கர். சவார்கரை சொன்னதுதான் இன்றைக்கு இங்கே ஆட்சியில் கூடிய பிஜேபி ஆட்சியில் கூடிய மணிப்பூர் ஆட்சியில் கூடிய அயோக்கியர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, காவல்துறை ராணுவம் ஒட்டுமொத்த என்னன்னா பிஜேபி பக்கம் நிற்கிறது. மணிப்பூர்ல இருக்கக்கூடிய 6 ஆயுத கிடங்கில் இருந்து ஆயுதத்தை எடுத்து குக்கியின மக்கள் மீது வன்முறை கட்டவிழ்த்து விட பிஜேபி முதலமைச்சர் துணையா இருந்திருக்கான பகிரங்கமாக செய்திகள் வந்திருக்கின்றன. ஒரு ஆயுத கிடங்கில் இருந்து அரசனுடைய ஆயுதங்கள் எடுத்து ஒரு அதே நாட்டு மக்களை வந்து கொன்று குவிக்கக்கூடிய வேலையை இன்றைக்கு பிஜேபி அந்த மாநில முதல்வர் செய்திருக்கின்றார். பதவி விலகிற நாடகம் போட்டு ஆனால் அதையும் வந்து வன்முறைக்கு பயன்படுத்துகிறார். எனவேதான் இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாடு முழுக்க மணிப்பூர் வன்முறைக்கு எதிராக போர்க்கோளத்தில் ஈடுபட்டிருக்கின்றது. மணிப்பூரில் இருக்கக்கூடிய குக்கி மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். வனச்சட்டத்தை திருத்தி அந்த வனத்தை யாருக்கு கொடுக்க போறான்? பிஜேபி அரசாங்கம் அங்க இருக்க மெய்த்தி மக்களுக்கு இல்ல. மெய்த்தி மக்கள் இருக்கக்கூடிய சாதாரண ஏழைப்பாளை போயிட்டு
குக்கியில் இருக்கிற வன நிலத்தை வாங்க முடியாது. குக்கி எனக்குரிய வன பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்தை கார்ப்பரேட்டி தாரை வார்க்கக்கூடிய கேடுகட்ட வேலையை பிஜேபி செய்திருக்கிறார்கள். அதற்கேற்றாற்போல் மன சட்டத்தை திருத்திருக்கின்றார்கள். இந்த கேடுகட்ட அயோக்கியத்தனங்களை மறைப்பதற்காக தான் இன்னைக்கு பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்ஸும் திட்டமிட்டு செயலாற்றுகிறார்கள். நாட்டு மக்கள் முன்னால அம்பலப்பட்டு போய் நிற்கிறது பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்ஸும் மோடி. இந்த நாட்டு மக்கள் பிஜேபி நிராகரித்து விட்டார்கள். நாட்டு மக்களை சொந்த நாட்டு மக்களை கொன்று குவிக்கும் கேடுகட்ட பாஜக அரசுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு ஒன்றிய அரசு அலுவலமான சாஸ்திரி பவன் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம்.